லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இன்னும் என்ன ஆகணும்? நினைச்சது எதுவுமே நடக்கலன்னா ஒருத்தன் எப்படி இருப்பான்? என்ன மாதிரி அப்செட் ஆகி மூளையில தான் உட்கார்ந்திருப்பான். இப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்தா நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருமா? இப்போ என்ன நடந்துச்சு? ஒரு சின்ன ப்ராப்ளம், ஜஸ்ட் மிஸ். அதனால என்ன? இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். நான் தோத்துட்டேன், ஜஸ்ட் மிஸ். மறுபடியும் ஜெயிப்பேன், கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிப்பேன், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கணும். நான் சொல்ற இந்த வார்த்தைகள் உங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணும். இங்க பாருங்க ஜீவா, லுக் அட் மீ. சிரிங்க. சிரிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, பி கூல். ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும், டோன்ட் வரி. உட்காந்து போன்ல கேம் விளையாடிட்டு இருக்கியே, அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடக்குது, டீடைலா சொல்லு. ஆமா, உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டு இருக்கணுமா? என்ன பாக்குற? அந்த அபி ஜீவா கிட்ட நடந்துக்கிற விதமே சரியில்லை. என்ன சரியில்ல? எதுவுமே சரியில்லை ஆர்த்தி. அவ பேசுற விதம், நடந்துக்கிறதெல்லாம் எனக்கு எதுவுமே சரியில்லை. நான் இத நேரடியாவே அவகிட்ட சொல்லிட்டேன், ஆனா அவ அத கேக்குற மாதிரியே தெரியல. ஒரு பொண்ணா இருந்து இன்னொரு பொண்ணை பத்தி தப்பா பேசக்கூடாதுதான், அதனாலதான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் நம்ம ஜீவாவை கண்டிச்சு வை. கொஞ்சம் நிறுத்துறியா? நீ அட்வைஸ் பண்ற அளவுக்குலாம் நானும் ஜீவாவும் ஒண்ணு புத்தி கெட்டு போல. நான் அப்படி சொல்லல ஆர்த்தி, கொஞ்சம் கவனமா இருங்கன்னு தான் சொல்றேன். வெயிட், ஜீவா என்ன குழந்தையா? கவன குறைவா நடந்து கால் தடுக்கி கீழே விழுறதுக்கு யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்க. நீ கேள்விப்பட்டது இல்லையா ஆர்த்தி? கொஞ்சம் நிறுத்துறியா? போ, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. சரி ஆர்த்தி, நான் இனிமே இத பத்தி பேச மாட்டேன். கண்ணுக்கு எதிராக நடக்கிறத பார்த்து கண்டுக்காம போக எனக்கு மனசு வரல, அதனாலதான் உன்கிட்ட வந்து சொன்னேன். நான் ஏன் சொல்றேன்னு கூட உனக்கு புரியலையா? அம்மா தாய், உன்னை போன சொன்ன. பக்கத்துல இருக்கிறதும் ஆறுதல் சொல்றதும்
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபி. ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கிறது இந்த வீட்ல ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலையே. யாரு அந்த வாணதியா? ஆமா நீங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கிறது அவளுக்கு பொறுக்கல போல இருக்கு. நேர என்கிட்டயே வந்து என்னென்னமோ சொல்றான். என்ன சொல்றாங்க? தப்பா பேசுறாங்க. தப்பா பேசுறாங்களா? ஆமாங்க. நான் உங்களை கண்டிச்சு வைக்கணுமா? What nonsense is this? ஜீவா, என்ன கேட்டுட்டு அப்படி நிக்கிறீங்க? இப்படி சைலண்டா இருந்தா வாணதி பேசிக்கிட்டே இருப்பா. அவ பேசிக்கிட்டே இருந்தானா உங்க அம்மாக்கு உங்க மேல இருக்கிற கோபம் அதிகமாகிட்டே போகும். மா, மா, என்ன ஜீவா? மா, என்னடாச்சு? மா, ஜீவா சொல்றா? என்னாச்சு ஜீவா? என்னமா நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்னு நீ தான் சொல்லணும். அண்ணியே என்னை பத்தி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. வாணதி அந்த மாதிரி யாரையும் அப்படிலாம் சொல்ல மாட்டா. சொல்ல மாட்டாளா? கூப்பிடுங்க வாணதி. வாணதி, என்னாச்சு உனக்கு? வாணதி இத்தனை நாள் அவுட் டோர்ஸ்ல இருந்துட்டு இப்பதான் வீட்டுக்குள்ள வந்திருக்கா? மாப்ள, வாணதி எதுக்கு உங்களை பத்தி தப்பா பேசுறா? தப்பா பேசுறான்னு ஜீவா சொல்லவே இல்லையே சம்பந்தி. என்ன நடந்ததுன்னு தெரியாம வாணதிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க. இவரையும் அபியையும் ஆர்த்தி இது எல்லாரும் கூடி பேச வேண்டிய விஷயம் இல்ல. சம்பந்தியம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஜீவா மாப்பிள உங்க புள்ளதான், அதுக்காக இப்படியாங்க? அவ ஏதோ அவரை பத்தி தப்பா பேசிட்டான்னு நடு கூடத்துல நின்னு அம்மா அம்மான்னு கதறிட்டு இருக்காரு. நீங்க என்னடானா இது எல்லாரும் கூடி பேச வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது என்ன ஏதுனாவது கொஞ்சம் கூப்பிட்டு கேட்கலாம் இல்லீங்களா? நல்லா கேளுங்கம்மா. வாணதி ஏன் புருஷனை பத்தி என்கிட்டயே வந்து குறை சொல்றா? உன்கிட்ட தானே ஆர்த்தி சொன்னா, வேற யார்கிட்டயும் சொல்லலையே. அவ உனக்கு அக்கா தானே, சொல்றதுக்கு அவளுக்கு உரிமை இருக்குல்ல? என் புருஷனை பத்தி என்கிட்டயே குறை சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. நான் என்ன சொன்ன, எதுக்காக சொன்னேன்னு எல்லாரும் முன்னாடி சொல்ல விரும்பல. நான் உங்க மேல இருக்க அக்கறையில தான் பேசினேன். அது உங்க மனச புண்படுத்திருந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கற அளவுக்கு என்ன நடந்துச்சு? என்னமா நடக்கல? என்னையும் அபிய பத்தி தப்பா பேசுறாங்க அண்ணி, அதுவும் ஆர்த்தி கிட்டயே பேசுறாங்க. கோவப்பட்டு கத்துறதுனால எந்த பலனும் கிடைக்க போறது இல்ல. என்னங்க நீங்க, ஏதோ சாதாரண விஷயத்த கேட்ட மாதிரி இப்படி பேசுறீங்க? இல்லீங்க, இது தப்புங்க. எனக்கு இங்க போ, இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். என்ன முடிவு தெரியணும் சம்பந்தி? சம்பந்தியம்மா, அவ யார் மேல பழிய போட்டிருக்கா, அதுவும் என்ன மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்கா, இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு கோவமே வரலையா? ஜீவா மாப்பிள்ளைய நான் என் மாப்பிள்ளை நினைச்சு பேசுறத கூட விட்டுடுங்க. அவர் உங்க பிள்ளைங்க, அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவர் இந்த மாதிரி எல்லாம் ஒரு தப்பு செய்வாரா, அத நீங்க நம்பலாங்களா? ஏன் சம்பந்தியம்மா, வாணதி எதுக்கு இப்படி ஒரு விஷயத்த அவர் மேல சொல்றா, ஏன் பழிய போடுறா, அதையும் கொண்டு போய் ஆர்த்தி கிட்ட சொல்லிருக்காளே, இதனால அவங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், இதெல்லாம் தெரிஞ்சும் கூட அவ்வளவு ஒரு வார்த்தை என்னன்னு கூட கேட்காம மாப்பிள்ளைய சும்மா இருக்க சொல்றீங்க? அண்ணி சொல்றத நம்புறீங்களாமா நீங்க? இன்னைக்கு உன் அண்ணி சொல்லிருக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலைக்காரங்க சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி சொல்ல பயந்துகிட்டு டிரைவர் சொன்னாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆபீஸ்ல சில பேர் சொன்னாங்க.
இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு என்கிட்ட சந்தர்ப்பம் வரல. ஆனா இப்ப வானதியால அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த விஷயம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. அது பொய்யா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அபி, நீ உன் வேலையை மட்டும் பாரு. இந்த வீட்டுல நடக்கிற எந்த விஷயத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ மத்தவங்க விஷயத்துல தலையிட்டா உன்னை பத்தி மத்தவங்க பேசதான் செய்வாங்க. ஜீவா இன்னும் வளரணும். அதுக்கு உன்ன மாதிரி புத்திசாலியான ஆளு ஒருத்தருடைய ஹெல்ப் அவனுக்கு தேவை. உன் வேலையை மட்டும் பாரு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஆர்த்தி, என் கூட வா. கதவை சாத்திட்டு வா ஆர்த்தி. உனக்கு வானதி மேல வர கோபம் ஏன் ஜீவா மேல வரல? ஏன்னா நான் அவரை நம்புறேன். நீ இப்படி சொல்றத கேக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்க. ஆனா கவனமா இரு. எனக்கு அபி மேலயும் நம்பிக்கை இருக்கு அத்த. இதையும் கேக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆர்த்தி. ஆனா ஜீவா மேல நீ இன்னும் அக்கறை எடுத்துக்கணும். நீ அவன் பக்கத்துல இருக்கணும். நீ அவனுக்கு ஆறுதலா இருக்கணும். நீ அவனுக்கு அத்த நான் அப்படிதான் இருக்கேன். இல்ல ஆர்த்தி, நீயும் சரி உங்க அம்மாவும் சரி அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? நீ நல்லபடியா நடந்திருந்தா ஜீவா ஏன் உன்னை பெல்ட்டால் அடிக்கணும்? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்காத ஆர்த்தி. தெரியும். இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நடக்க கூடாத விஷயங்கள் எல்லாம் நடந்துடக்கூடாது ஆர்த்தி. அது உன் கையில தான் இருக்கு. போ. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நான் உன்னை நம்புறேன் அபி. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வானத்தையே ஒழிச்சு கட்டணும். அது எப்படின்னு யோசி சரியா? வானதிய வீட்டை விட்டு விரட்டவே முடியாதார்த்தி. அது உனக்கு தெரியலையே. நான் அந்த முயற்சியில இறங்க போறதில்ல. ஜீவாவ வழிக்கு கொண்டு வர போற. எனக்கு சொந்தமாக்கிக்க போற. அதுக்கு எதிரா நீயும் உங்க அம்மாவும் இல்ல அது அந்த ராஜேஸ்வரியும் யாரு வந்தாலும் பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு மெயில் மட்டும் சென்ட் பண்ணனும். அதை அனுப்பிட்டா வேலை முடிஞ்சது.
மாம் அத்தை ஃப்ரீயாதான் இருக்காங்க போய் பேசு சம்பந்தி அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க பேசலாங்களா என்ன சம்பந்தி சொல்லுங்க ஆர்த்திக்கும் ஜீவா மாப்பிளைக்கும் இது தலை பொங்கலுங்க அவங்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய சீரெல்லாம் சரியா செய்யணும் இல்லீங்களா இந்த முறை நல்லா பிரம்மாண்டமா செய்யணும்னு ஆசைப்படுறோம் இருந்தாலும் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் எப்படி செய்யணும்னு சொன்னீங்கன்னா அதுபடியே எங்க புள்ளைக்கும் மாப்பிளைக்கும் செஞ்சுருவோங்க எதுக்கு சம்பந்தி இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நாங்க தான் இதை எதிர்பார்க்கறதே இல்லையே நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும்ங்க இருந்தாலும் முறைன்னு இருக்கு இல்லீங்களா அதாங்க முறைப்படி உங்களை கேட்டு செய்யலாமேன்னு சம்பந்தி அம்மாவை கேட்க வந்தேங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சம்பந்தி நீங்க முறையாவே பேசுறீங்க வானதிக்கும் கார்த்திக்கும் இது தலப்பொங்கல் தானே அவங்களுக்கும் சீரெல்லாம் எதுவும் செய்ய மாட்டீங்களா சம்பந்தி அம்மா நான் அவங்களுக்கும் சேர்த்து தாங்க சொல்லிட்டு இருக்கேன் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் பொங்கலை சிறப்பா கொண்டாடுறதுக்கு நாங்க ஏற்பாடு செய்யறோம் உங்களுக்கு இந்த பரந்த மனசு இருக்குன்னு தெரியுங்க சம்பந்தி அதனாலதானே நானே முன்னாடி வந்து பேசினேன் எனக்கு செலவு மிச்சம் செய்யுங்க செய்யுங்க சம்பந்தி அம்மா உங்க மனசுக்கு எவ்வளவு நிறைவா சந்தோஷமா இருக்கோ அப்படியே செய்யுங்க எனக்கு என்னங்க என் பொண்ணுங்களோட தல பொங்கல் நல்ல சீர சிறப்புமா சந்தோஷமா கொண்டாடணும் அவ்வளவுதான் மாப்பிள்ள என்னத்த அடுத்து ஏதோ செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகிற மாதிரி தெரியுது என்ன விஷயம் இந்த பொங்கல் உன் தலைப்பொங்கல் இல்லையா அதனால இது பெருசா கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு உன் அத்தை ஆசைப்படுறாங்க சம்பந்தி என்னங்க உங்க அத்தை ஆசைப்படுறாங்கன்னு என்ன பிரிச்சு பேசுறீங்க ஏ உங்க பிள்ளைங்களுக்கு தலைப்பொங்கல் கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்ன ஐயோ நான் அப்படி சொல்லல சம்பந்தி எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா கொண்டாடலான்னு சொன்னேன் என்ன ராஜி நான் சொன்னது கரெக்ட் தானே கரெக்ட் தாங்க எங்க மத்தவங்களையும் கொஞ்சம் வர சொல்றீங்களா யார் ராஜி கார்த்திக் வானதியா கூப்பிடுற கார்த்திக் சொல்லுங்கப்பா என்ன ராஜி எல்லாரையும் வர சொல்லிட்டு இப்படி அமைதியா இருக்க என்ன விஷயம் சொல்லுமா இப்ப எல்லாம் நம்ம பேசிட்டு இருந்த விஷயம் தாங்க இந்த வருஷம் பொங்கலை நம்ம நல்லபடியா கொண்டாடணும் கண்டிப்பாங்க சம்பந்தியம்மா உங்க மனசு போல நல்லா கொண்டாடலாம் கார்த்திக் வானதி ஜீவா ஆர்த்தி எல்லாருக்கும் என்னென்ன செய்ய போறோம் எப்படி இந்த பொங்கலை கொண்டாட போறோன்னு இப்பவே பேசலாம் ராஜி ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டா அதுக்கான முதல் தேவையே புது ட்ரெஸ் எடுக்கிறதாங்க ட்ரெஸ் எடுக்க எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க அத நான் கொடுக்கறேன் இன்ன எல்லாம் அமைதியா இருக்கீங்க ஜீவா உனக்கு ஆர்த்திக்கும் ட்ரெஸ் எடுக்க எவ்வளவுன்னு சொல்லு நீ சொல்லுமா எனக்கும் அவருக்கும் ட்ரெஸ் எடுக்க 10000 ரூபாய் போதும் அத்தை 10000 ரூபாய் போதுமா சம்பந்தியம்மா பொங்கலுக்கு புது துணி தானுங்க அதுக்கு எதுக்கு வீணா காசு செலவு பண்ணி ஆடம்பரமா எடுக்கணும்னு ஆர்த்தி நினைக்கிற போல இருக்குங்க வானதி நீ சொல்லுமா உனக்கு எவ்வளவு வேணும் எனக்கு 10000 பத்தாதப்பா பத்தாத சொல்லுமா ஏன் யோசிக்கிற உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு ஒரு 5-6 லட்சம் தேவைப்படும்பா அம்மா நான் 10000 ரூபாய்னா அவ 5-6 லட்சம் கேக்குறான் அதாண்டு எனக்கும் ஒண்ணு புரியல இவ என்ன இந்த பொங்கலுக்கு ஆரம்பிச்சு அடுத்த பொங்கல் வரைக்கும் துணி எடுத்துக்கிட்டே இருக்க போறாளா இவ்வளவு கேக்குறா ட்ரெஸ் எடுக்கிறது போக பொங்கலுக்கு மத்த செலவெல்லாம் இருக்கும்ல அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்க அதையும் சேர்த்தே கொடுத்துறேன் அம்மா இந்த தடவை நான் வானத்துக்கு முன்னாடி முந்திக்கிறேன் பாரு கேளு கேளு அத்தை பொங்கல் செலவுக்கு எனக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேல தேவைப்படும் சரிம்மா
ட்ரெஸ்ஸுக்கே 5-6 லட்சம் ஆகுறப்போ பொங்கல் கொண்டாடுறதுக்கு எப்படியும் 8-10 லட்சம் ஆகும்ப்பா. என்ன நீ விளையாடுறியா? 8-10 நீ பாட்டுக்கு அடுக்கிட்ட போற. ஒரு பானை பொங்கலுக்கும் 2 கரும்புக்கும் உனக்கு 10 லட்சம் ரூபாய் ஆகுமா? சம்மந்தி, ரெண்டு பேரும் என்ன கேட்டாங்களோ அந்த பணத்தை நான் கொடுத்துறேன். இந்தாப்பா.